அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, சீமான் அவர்கள் மேற்கொள்ள போற இந்த நடைப்பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நடைப்பயணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு வியூகமாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் மக்களிடையே ரொம்பவே எளிதில் சென்றடையணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையே முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களிடையே நேரடியான ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றதா தான் இருக்கும். இந்த வகையில விஜயகாந்த், ராகுல் காந்தி, ஸ்டாலின் இது போன்றவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நடைப்பயணம் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வரலாறு நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. இந்த ஒரு வியூகத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. வருகிற ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவருடைய நடைப்பயணம் தொடங்க போற இந்த நிலையில சீமானை தடுக்கிறதுக்கான பல சதி வேலைகள் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு தான் வரக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு நடைப்பயணம் அப்படின்றது சீமானுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை உருவாக்கும் அப்படின்ற காரணத்தினால சீமான ஆரம்பத்திலேயே தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் பாத்தீங்கன்னா பல்வேறு சதி வேலைகளை தொடங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் போது மேனகா நவநீதன் எப்படி பல சந்துகளுக்கு செல்ல விடாம காவலர்கள் எல்லா இடத்திலுமே முட்டுக்கட்ட போட்டாங்களோ, அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நடைப்பயணத்தை தடுக்கிறதுக்காக பல வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க அரசாங்கம். எந்த வகையில சீமான தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சீமான் இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னா நிறைய கலவரங்கள் வெடிக்கும், பப்ளிக் அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில இப்ப இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய சமநிலை ரொம்பவே மாறி இருக்க இந்த ஒரு சூழல்ல சீமானவர்களுடைய நடைப்பயணம் அப்படின்றது வரக்கூடிய 24 தேர்தலில் சீமானுடைய ஆசைப்படி 1 கோடி வாக்கு வாங்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துறதா ரெண்டு திராவிட கட்சிக்கும் நல்லது அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசகர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நடைப்பயணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சூழல் தான் பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி நிர்வாகத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. மேலும் இது குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.